தங்கள் மனம் கவர்ந்த திரை உலக கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சுருள் சுருளான கேசம், நெடிந்த உயரம் இல்லை எனினும் சற்றே வட்ட வடிவ அழகிய முகமும், மீனை போன்ற ஈர்ப்பிசை கண்களையும், முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகினையும் தன்னகத்தை உடையவரும், பிரத்யேக குரல் வளத்துடன் கொஞ்சி பேசும் பாங்கினையும், உடல் கவர்ச்சியை பிரதிபலிப்போர் மத்தியில் தனது தேர்ந்த நடிப்பினால் ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும், மலையாளம் தாய்மொழியாகினும் 60க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடிப்பால் வலம் வந்தவரும், குழந்தை நட்சத்திரமாக கலை உலகில் கால் பதித்து மகள் தங்கையாக வளர்ந்து பின்னர் நாயகியாக உருவெடுத்து கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ஜொலித்தவரும், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்று மனதை ஊடுருவும் தாலாட்டு பாடலின் எல்லாமே என் ராசாதான் திரைப்பட ராணியாக, வந்தாளப்பா வந்தாளப்பா என்று தனது மாமன் மகளின் வருகையை வரவேற்கும் பாடலின் சீதனம் திரைப்பட தனலட்சுமியாக, சொல்லாமலே யார் பார்த்தது என்று காதலின் கூடல் பாடலின் பூவே உனக்காக திரைப்பட பிரியதர்ஷினியாக என, திரைப்படத்திற்கு திரைப்படம் தனது யதார்த்தமிக்க கலை திறமையுடன் தோன்றி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நினை வலைகளின் புன்னகை இளவரசி திருமதி சங்கீதா அவர்களை பற்றித்தார். 1976 ஜூலை 25 தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த கோட்டக்கல் என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட மாதவன் நாயர் மற்றும் பத்மா தம்பதியருக்கு பிறந்த இளைய கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சங்கீதா ஆவார். இவருடன் மல்லிகா மற்றும் சாரு என்ற இரண்டு மூத்த சகோதரிகளும், நிதிஷ் என்ற சகோதரனும் உடன் பிறந்தவர்களாவர். எவ்வாறு மகிழ்ச்சி தாண்டவமாடும் குடும்பத்தில் பிறந்த சங்கீதாவின் தந்தை மாதவன் நாயரின் வியாபார நிமித்தம் காரணமாக குடும்பம் கேரளாவிலிருந்து தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து திரை உலக நட்பை கொண்ட தந்தையின் வாயிலாக பேபி சங்கீதா ஒரு வயதை எட்டிய வேளையில் 1978 ஸ்வர்ணா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் என் சுகுமாரன் நாயர் இயக்கத்தில் திக்குருசி சுகுமாரன் நடிப்பில் வெளியான சிநேகிக்கன் ஒரு பெண் என்ற திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரை உலகில் அறிமுகமானார் சங்கீதா அவர்கள். இதனைத் தொடர்ந்து எம்.டி. வாசுதேவன் நாயர் இயக்கத்தில் மஞ்சு, மம்முட்டி மோகன்லால் இணைப்பில் வெளியான வர்தா, ஃபாசில் இயக்கத்தில் வெளியான என்னென்னும் கண்ணேடண்டே உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர கலைஞராக தோன்றி நடித்து வந்தவர். தனது பள்ளி படிப்பை சென்னை ஸ்ரீ குஜராத்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார். இயற்கையிலேயே வெளிப்பட்ட கலை ஞானம் மற்றும் திரை உலக தோன்றல் காரணமாக பெற்றோரின் அனுமதியுடன் பாரம்பரிய நாட்டிய கலைகளை நன்கு கற்றுணர ஆரம்பித்தார் சங்கீதா அவர்கள். இதையடுத்து அக்கலைகளை வெளிப்படுத்தும் அடிப்படையில் திரைப்படங்கள் மட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் நன்கு வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டினையும் பரிசுகளையும் நன்கு பெற்றே வந்தார். இவ்வாறு வசீகர தோற்ற பொலிவு மற்றும் கலை திறனால் ஈர்க்கப்பட்ட தமிழ் திரை உலகம் பேபி சங்கீதாவை தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1989 சுஜாதா சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் அனில் கபூர், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான மிஸ்டர் இந்தியா என்ற ஹிந்தி திரைப்படத்தை தழுவி, கே விஜயன், சுந்தர் கே விஜயன் இணை இயக்கத்தில் கே பாக்யராஜ் நடிப்பில் மீனாட்சி சேஷாத்ரி முதன் முதலில் அறிமுகமான என் ரத்தத்தின் ரத்தமே என்ற தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக, நடேசன் எனும் பாக்யராஜ் தத்தெடுத்து வளர்க்கும் ஆதரவற்ற பிள்ளைகளில் ஒருவராக தோன்றி தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் பேபி சங்கீதா அவர்கள். இதன் பின்பு தனது பள்ளி படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி வந்த சங்கீதா 1991 வசந்தாலயா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் சந்திரநாத் இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த், மீனா நடிப்பில் வெளியான இதய வாசல் என்ற திரைப்படத்தில் டெல்லி கணேஷின் மகளாக, வாணி எனும் மீனாவின் இளைய சகோதரி உமா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று துருதுருவென தோன்றி ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போயிருப்பார்.
இதன் பின்பு 1991 ஈஸ்வரி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வி ரவிச்சந்திரன் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் ஜோகி சாவ்லாவுடன் இணைந்து நடித்த சாந்தி கிரந்தி என்ற திரைப்படம் மூலமாக கன்னட திரை உலகில் கால் பதித்தார் பேபி சங்கீதா அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் ரஜினிகாந்த் நடிப்பில் நாட்டுக்கு ஒரு நல்லவன் என்ற பெயரில் தமிழிலும் வெளியாகி வெற்றி பெற்றது. இதே திரைப்படம் ஹிந்தியிலும் நாகார்ஜுனா நடிப்பில் தெலுங்கிலும் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்டது. மேற்கண்ட ஒரே கதையமைப்பை கொண்ட பன்மொழி திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திர நாயகியாக தோன்றி அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் சங்கீதா அவர்கள். இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நாங்கள், சரத்குமாருடன் சாமுண்டி, அரவிந்த் சாமியுடன் தாலாட்டு, பாரதி ராஜாவின் கேப்டன் மகள் என நடித்து வந்தவர் 1994 ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கமல்ஹாசன், ராக்கி ரங்கராஜன் கதை வசனத்தில் சந்தான பாரதியின் இயக்கத்தில் கமல்ஹாசன், சுகன்யா நடிப்பில் மகா மனவலிகளை ஏற்படுத்திய மகாநதி என்ற துயர்மிகு திரைப்படத்தில் கிருஷ்ணசுவாமி எனும் கமல்ஹாசனின் மகள் காவேரியாக இளநங்கை பருவ கதாபாத்திரத்தில் தோன்றி மனதை கலங்க வைத்திருப்பார் சங்கீதா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் கதாபாத்திரம் மூலம் ரசிகர்களின் மனதில் வேதனை கதாபாத்திர நாயகியாக பதிந்து போனவர் பார்த்திபனின் சரிகம பதனி என்ற திரைப்படத்தில் அவரால் ஏமாற்றப்பட்டு மனநிலை பாதிக்கப்படும் கதாபாத்திரத்தில் மனதை நன்கு தொட்டிருப்பார். இதன் பின்னர் மன்சூர் அலிகானின் ராவணன் என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடித்திருப்பார் சங்கீதா அவர்கள். இவ்வாறு மகள், தங்கை, துணை கதாபாத்திரங்கள் என மிளர்ந்து வந்தவரை திரை வாழ்வின் திருப்பு முனையாக 1995 ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ராஜ் கிரணின் தயாரிப்பு, கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான எல்லாமே என் ராசாதான் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் பிரதான நாயகியாக தோன்றி சிங்கராசு என்ற ராஜ் கிரணின் காதல் மனைவி ராணியாக தோன்றி மனம் நிறைந்தவர் இறுதியில் மறைந்து போகும் கதாபாத்திரத்தின் மூலம் மனதை மிகவும் கலங்கவும் வைத்திருப்பார். இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் எஸ் ஜானகி மனு பின்னணியில் ஒலித்த அழகான மஞ்சப்பூரா என்ற பாடலையும் இளையராஜா எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்ற பாடலை என்று கேட்டாலும் மனம் அமைதி கொள்ளும். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்த சங்கீதா மீண்டும் பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான புள்ளக்குட்டிக்காரன் என்ற திரைப்படத்தில் அம்முவாக தோன்றி மனதை தொட்டிருப்பார். இதனைத் தொடர்ந்து ஆர் சுந்தரராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு, ரஞ்சிதா நடிப்பில் வெளியான சீதனம் என்ற திரைப்படத்தில் கோவிந்தன் என்ற ஆர் சுந்தரராஜனின் மகளாக, மாமன் முத்துமாணிக்கம் எனும் பிரபுவின் இணையாக அவர் மீது உயிரையே வைத்திருக்கும் அப்பாவி தனலட்சுமி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் தனது தந்தையுடன் இணைந்து செய்யும் டிவி வாழைப்பழத்தார் காமெடிகள் அல்டிமேட் ரகங்களாகும். தேவாவின் இசையில் ஆர் சுந்தரராஜன் பாடல் வரிகளில் கே எஸ் சித்ரா மனு பின்னணியில் ஒலித்த வந்தாழப்பா வந்தாழப்பா என்ற பாடலை என்று கேட்டாலும் மனம் உற்சாகமடையும். இதனைத் தொடர்ந்து ராமராஜனுடன் அம்மன் கோவில் வாசலிலே, நம்ம ஊரு ராசா உள்ளிட்ட திரைப்படங்களிலும், விஜயகாந்துடன் அலெக்சாண்டர் போன்ற திரைப்படங்களுக்கு முன்பாகவே சங்கீதாவின் திரை வாழ்வின் மகுடமாக அமைந்த திரைப்படம்தான் 1996 சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்.பி. சௌத்ரியின் தயாரிப்பில் விக்ரமனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் நடிகர் விஜயின் திரை வாழ்வில் பெரும் திருப்பு முனையாக அமைந்த பூவே உனக்காக என்ற திரைப்படமாகும். காதலும் நகைச்சுவையும் கலந்த ஜனரஞ்சகமிக்க மேற்கண்ட திரைப்படத்தில் ராஜா என்ற விஜயின் இணையாக பிரியதர்ஷினி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த சங்கீதா நிர்மலா மேரி என்ற வேடத்தை ஏற்றும் கதையின் நாயகியாக நகைச்சுவையாலும் யதார்த்தமிக்க கதாபாத்திரத்திலும் தோன்றி ரசிகர்களின் மனம் நிறைந்திருப்பார். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் எம்.என். நம்பியார், நாகேஷ், சி.ஆர். விஜயகுமாரி, சுகுமாரி என்ற பழம்பெரும் திரைக்கலைஞர்களுடன் மட்டுமல்ல எண்ணற்ற திரை உலக மெகா கூட்டணியினர் அனைவருடனும் இணைந்து நடித்த பெருமைக்குரியவரானார் சங்கீதா அவர்கள். எஸ். ஏ. ராஜ்குமார் இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் பி. ஜெயச்சந்திரன், சுஜாதா மற்றும் சுனந்தா பின்னணியில் ஒலித்த சொல்லாமலே யார் பார்த்தது என்ற பாடலையும், உன்னிகிருஷ்ணன் பின்னணியில் ஒலித்த ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடலையும் அவ்வளவு எளிதில் மறக்க இயலாதுதான். பெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்து 250 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி
சாதனை படைத்திட்ட நிற்கண்ட திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போனார் சங்கீதா அவர்கள். இதையடுத்து சத்யராஜுடன் வள்ளலில் செல்லக்கிளியாக, அருண்குமாருடன் கங்கா கௌரியில் கௌரியாக தோன்றி நடித்து சிறப்பித்தவர். குடும்ப கதைகளின் மன்னர் வி சேகரின் இயக்கத்தில் வெளியான காலம் மாறிப்போச்சு என்ற மனம் கவர் திரைப்படத்தில் சடகோபன் எனும் மினு சக்கரவர்த்தி, மீனாட்சி எனும் வடிவுக்கரசையின் மூன்றாவது மகளாக, முத்துப்பாண்டி எனும் பாண்டியராஜனின் மனைவி இந்திரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த சங்கீதா, தந்தையின் மகன் பாசத்தால் எழும் பிரச்சனைகளை கண்டு போராடுபவராக என நடிப்பால் மிளர்ந்தவர். அதைப் போலவே மீண்டும் வி சேகரின் இயக்கத்தில் வெளியான பொங்கலோ பொங்கல் என்ற திரைப்படத்தில் பண்ணையார் மலேசியா வாசுதேவன் மகளாக, சுப்பிரமணி எனும் விக்னேஷின் இணை சித்ரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அநீதி இழைக்கும் தந்தைக்கு எதிராக உரிமைக்கு போராடும் கதாபாத்திரத்தில் சிறப்பித்திருப்பார். ஆர் பாண்டியராஜனுடன் அட்ராசக்க அட்ராசக்க, கும்பகோணம் கோபாலு உள்ளிட்ட திரைப்படங்களின் வாயிலாக நகைச்சுவை விருந்து படைத்தவர். ராம்கியுடன் கல்யாண வைபோகம், முரளியுடன் ரத்னா, மம்முட்டியுடன் எதிரும் புதிரும் உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்து வந்தார். ஆன்மீக திரைப்படங்களான வெற்றி விநாயகர், கண் திறந்து பாரம்மா போன்ற திரைப்படங்களிலும் நடிப்பால் நன்கு வலம் வந்திருப்பார் சங்கீதா அவர்கள். திரைப்படங்கள் மட்டுமின்றி 1991-92 சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நானே வருவேன் என்ற அமானுஷிய தொடரில் சிறுமியாக தோன்றி மிரட்டிய நடிப்பை சின்ன திரை ரசிகர்கள் மறந்திருக்க இயலாதுதான். 1998 வெளியான சிந்த விஷ்டாய ஷியாமளா என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான கேரள மாநில விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற சங்கீதா அவர்கள் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகியாக நடித்து வந்த வேளையில் அத்திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்து வந்த சரவணன் என்பவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து 2000ஆம் ஆண்டில் திருமணத்தில் இனிதே முடிந்தது. சங்கீதாவின் கணவர் சரவணன் அவர்கள் எண்ணற்ற திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியதுடன் 2008ஆம் ஆண்டு வெளியான சிம்பு நடித்த சிலம்பாட்டம் என்ற திரைப்படத்தையும் இயக்கியவராவார். இதன் பின்னர் திரை உலகின் உச்ச நடிகையாக வளர்ந்து வந்த சங்கீதா அவர்கள் திரை உலக பயணத்திற்கு முழுமையாக விடை கொடுத்துவிட்டு இல்லற பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். மேற்கண்ட சரவணன் சங்கீதா தம்பதியருக்கு சாய் தேஜஸ்வதி என்ற செல்ல மகள் உள்ளார். இவ்வாறு கலை உலகிற்கு குட்பை சொல்லி குடும்ப வாழ்வில் சிறப்புடன் பயணித்து வந்த சங்கீதா அவர்கள் 2023 சினு பப்பச்சன் இயக்கத்தில் வெளியான சாவீர் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் கால் பதித்துள்ளார். தனது தேர்ந்த நடிப்பினாலும் வசீகரிக்கும் தோற்ற பொலிவாலும் ரசிகர்களின் மனதில் நினைவலைகளின் நாயகியாக நிலை பெற்று போன திருமதி சங்கீதா அவர்கள் திரை உலகில் மீண்டும் எண்ணற்ற சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற மறக்க முடியாத கலை நாயகியர்களான ஊர்காவலர் சேரன் பாண்டியன் திரைப்புகழ் நாயகியும், எண்ணெய் விளம்பரம் மூலம் நிலை பெற்று போனவரும் இளம் வயதில் மறைந்தவருமான நல்லெண்ணெய் சித்ரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், குழந்தை நட்சத்திர கலைஞரும் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்புகழ் நாயகியும், மாஸ்டர் பிரபாகரின் தங்கையுமான பேபி சுமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், காதல் கடிதம் வரைந்தேன் என்ற ஹிட் பாடலின் சேரன் பாண்டியன் மற்றும் செவ்வந்தி திரைப்புகழ் நாயகியும், முன்னாள் அமைச்சரின் மருமகளுமான திருமதி ஸ்ரீஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்ல, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகளின் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.